ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஏஎம் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு மலச்சிக்கலை தீர்ப்பது எப்படி. தினமும் தவறாமல் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் என்ன, சோ தட் அவங்களுக்கு இந்த மாதிரி மலச்சிக்கல் வராம தடுக்கிறது எப்படி அப்படின்றதான் பார்க்க போறோம். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி பல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பிளீஸ் சப்ஸ்கிரைப் டு எம்ஏஎம் சேனல். ஓகே, வாங்குங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ யூஸ்வலா பாத்தீங்கன்னா, குழந்தை ஒரு நாள் இல்ல அஞ்சு நாள் அதுக்கப்புறமும் மோஷன் போகாம இருந்தா கண்டிப்பா நம்ம இந்த ப்ரொசீஜரை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு கரண்டியில ரெண்டு இல்ல மூணு ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய ஊத்தி அதை கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி கொஞ்சம் மிதமா அதை ஆறினதுக்கு அப்புறமா குழந்தைங்களுக்கு அந்த விளக்கெண்ணெய கொடுக்கணும். ஒரு கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஒரு டம்ளர் கொடுத்தீங்கன்னா ஒரு 2 or 3 hours கழிச்சு அந்த குழந்தை ஈஸியாவே மோஷன் போயிடும். சோ இது எப்ப கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஒரு வாரமோ அந்த மாதிரி ஆகி அந்த மலம் வந்து ரொம்ப கட்டி இறுகி போய் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி பண்றது ஓகே. பட் தினமுமே நம்ம குழந்தைங்களுக்கு இந்த முறையை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்களான்னா கண்டிப்பா கூடாதுங்க. இது ரொம்ப குளிர்ச்சியான பொருள் அண்ட் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப குளிர்ச்சியான பொருளை தினமும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. சோ அப்படின்ற பட்சத்துல எப்படி வந்து நம்ம குழந்தைய தினமும் மோஷன் போக வைக்கிறது, எந்த மாதிரியான ஹாபிட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணா அவங்க ஈஸியா எந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இல்லாம தொடர முடியும் அப்படின்றதான் நம்ம இப்ப வீடியோல பாக்க போறோம். சோ முதல்ல பாத்தீங்கன்னா, முக்கியமான ஹாபிட் அப்படின்னா தண்ணி குடிக்கிறது தாங்க. நம்ம இப்ப மூணு விஷயத்த பத்தி இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். முதல்ல நான் உங்களுக்கு சொல்ல போறது குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணி, அண்ட் ரெண்டாவது பாத்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக்ஸ், அண்ட் மூணாவது ஃபைபர் கண்டென்ட். இந்த மூணு விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா ஒழுங்கா ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க கண்டிப்பா கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துல இருந்து ஈஸியா ரெக்கவர் ஆயிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைங்களுக்கு எப்போ இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 to 2.5 years வரைக்கும் அவங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவங்க விளையாடுவாங்க, திடீர்னு அவங்களுக்கு மோஷன் வர மாதிரி ஃபீலிங் இருக்கும், உடனே டாய்லெட் போயிட்டு வந்து மறுபடியும் அவங்க விளையாட்ட கண்டினியூ பண்ணுவாங்க. பட் வேற இந்த ப்ரீ ஸ்கூல், பிளே ஸ்கூல் அந்த மாதிரி எல்லாம் போகும்போதுதான் அவங்களுக்கு கரெக்டான ஒரு ஸ்கெடியூல் இல்லாததுனால அதை ஃபாலோ பண்ணாம நம்ம பேரண்ட்ஸும் அதை கரெக்டா அவங்களுக்கு ரெகுலேட் பண்ணாம இருக்கிறதுனாலதான் இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வருது. சோ இதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்காதீங்க. சின்ன குழந்தைங்க தானே, எப்படி வேணா இருக்கட்டும் அப்படின்னு யோசிக்காதீங்க. நீங்க சின்ன வயசுல இருந்தே அந்த ஸ்கெடியூல ரெகுலரா ஒழுங்கா ஃபாலோ பண்ணீங்கன்னா அண்ட் பெருசாக ஆக அவங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராது. இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வந்து அந்த மலம் உள்ள எல்லா அழுக்குகள் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனாலதான் குழந்தைங்களுக்கு ஒபேசிட்டி அண்ட் வயிறு வலி அண்ட் ஜுரம் இந்த மாதிரி நிறைய பல சில பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குதுங்க. ஒரு குழந்தையோட வயிற்றுல ஒரு 3 or 4 or 5 days அந்த கழிவு உள்ள இருக்கும்போது கண்டிப்பா அது பாடிக்கு ஒரு பிரச்சனை தாங்க. குழந்தைக்கா இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்கா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் சரி, உள்ள ஒரு கழிவு பொருள் இருக்குதுன்றது அது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் கிடையாது. சோ அதை தினந்தோறும் வெளியேற்ற வேண்டியது அந்த குழந்தையோட கடமை, அண்ட் அதை அவங்களுக்கு டீச் பண்ண வேண்டியது நம்மளோட கடமைங்க. சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த குழந்தைங்களுக்கு தண்ணிய பொறுத்த மட்டும் ஒரு நாளைக்கு 4 or 5 tumbler தண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். அதாவது 5 வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு ஒரு 1.5 liter தண்ணியாவது கொடுக்கணும். நம்ம அந்த மாதிரி அளந்து அளந்து கொடுக்க முடியாது. சோ உங்களோட புரிதலுக்காக நான் இங்க உங்களுக்கு ஒரு 4 or 5 tumbler தண்ணி அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ காலையில பாத்தீங்கன்னா, எழுந்த உடனே கண்டிப்பா நீங்க அவங்க பிரஷ் பண்ண உடனே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முதல் பொருள் பாத்தீங்கன்னா வாட்டர் தாங்க. 1 glass வார்ம் வாட்டர். நான் இதுக்கு முன்னாடியே இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நீங்க காலையில ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றது, அண்ட் குழந்தைங்களை எப்படி தண்ணி குடிக்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதையும் அதுல உங்களுக்கு நான் டீட்டெயில்டா சொல்லியிருக்கேன். பாக்காதவங்க தயவு செஞ்சு அந்த வீடியோவை பாருங்க. அண்ட் காலையில ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10-15 minutes அவங்கள கொஞ்சம் நல்லா விளையாட விடுங்க, நல்லா குதிக்க விடுங்க, குதிக்க சொல்லுங்க, பால் போட்டு விளையாடுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு ஒரு 20 minutes கழிச்சு அவங்களை டாய்லெட் போறதுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, இதையே நான் எப்படிங்க ரெகுலரா பண்ணிட்டு இருக்கிறது, நாங்கெல்லாம் வேலைக்கு போறோம் மாம்ஸ், இதையே நாங்க காலையில எழுந்து ஒரு ஜாபா வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா நம்ம மத்த வேலைகள் எல்லாம் எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஐ அண்டர்ஸ்டாண்ட், கண்டிப்பா வேலைக்கு போறவங்களோட கஷ்டம் எனக்கு புரியுது. பட் ஸ்டில் கொஞ்ச நாளுங்க, ஒரு 3 months இல்ல 4 months இல்ல அந்த குழந்தையோட மெச்சூரிட்டியை பொறுத்து சீக்கிரமாவே கூட அது பிக்கப் பண்ணிடலாம். இனிஷியலா அந்த ட்ரைனிங்க குடிக்க வேண்டியது நம்மளோட கடமைங்க. அவங்களுக்கு அதை பிராக்டிஸ் பண்ணி அதையே ஒரு ஹாபிட்டா மாத்திட்டோம் அப்படின்னு சொன்னா நீங்க அவங்க கூட ஒவ்வொரு நிமிஷமும் உட்காந்துட்டு இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. கண்டிப்பா ஒரு 2.5 to 3 years குழந்தைன்னும் போது
அவங்க எழுந்ததுல இருந்து நீங்க என்கேஜ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. சோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி மூலமா என்கேஜ் பண்றது ரொம்பவுமே நல்ல விஷயம். அண்ட் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்கறது அதை விட ரொம்ப நல்ல விஷயம். சோ சிக்ஸ் அந்த மாதிரி ஒரு 6:30 எழுந்துக்கணும் அந்த குழந்தை அப்படின்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா, நீங்க 6:00 அதுக்கு ஸ்டார்ட் பண்ணி எழும்ப வச்சு இந்த மாதிரி விளையாட்டை காமிச்சு அண்ட் அதுக்கப்புறம் அவங்கள பாட்டி ட்ரைனிங்கு நீங்க ரெடி பண்ணணும். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு ஹாஃப் டம்ளரோ இல்ல கால் டம்ளரோ தண்ணி கொடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்க ஏதாவது ஒரு ஜூஸ் கொடுக்கணும். அது எந்த மாதிரியான ஜூஸ் கொடுக்கலாம், கிட்ஸ் மெனு என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஃபர்தரா சொல்றேன். முதல்ல தண்ணி கொடுக்கற தண்ணி குடிக்கிற அந்த வழிமுறைகளை பத்தி பார்ப்போம். அண்ட் ஸ்கூல்ல இருக்கும்போது கண்டிப்பா அவங்களோட வாட்டர் பாட்டில் ஒன்னு இல்ல ரெண்டு டம்ளர் பிடிக்கிற மாதிரியான அளவுக்கு இருக்கிற மாதிரியான வாட்டர் பாட்டிலை கொடுத்து விடுங்க. கண்டிப்பா அந்த தண்ணியை அவங்க குடிக்கிறாங்களா இல்லையான்றது நீங்க தான் செக் பண்ணணும். அவங்கள ஸ்கூல்ல இருந்து நீங்க பிக்கப் பண்ணும் போது நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் அவங்க வாட்டர் பாட்டிலை செக் பண்ணணும். அண்ட் அவங்க குடிக்காம இருந்தா ஏன் இந்த தண்ணியை குடிக்கல அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு அதுக்கு அவங்க கொடுக்கற ஆன்சர் கண்டிப்பா ரெலவெண்டா இருக்காது. பட் அவங்க கொடுக்கற ஆன்சரை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி பிரிட்டன் பண்ணி அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்டு அண்ட் அந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு நீங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா இந்த தண்ணியை குடிக்கணும், இது குடிச்சாதான் வயித்துல இருக்க அழுக்கெல்லாம் வெளியில வரும் அப்படின்றத திரும்ப திரும்ப அவங்களுக்கு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு அதனால என்ன நன்மை அப்படின்றத நீங்க தான் புரிய வைக்கணும். அண்ட் வீட்டுக்கு வந்த உடனேயே உடனே காலையில இருந்து குழந்தை விளையாடி வந்திருப்பா ரொம்ப டயர்டா இருப்பா அப்படின்றதுனால உடனே சாப்பாடை கொடுத்து திணிக்காம ஒருவேளை அந்த குழந்தை காலையில மோஷன் போகல அப்படின்னா வீட்டுக்கு வந்த உடனே ஒரு அரை டம்ளர் வார்ம் வாட்டர் கொடுத்து மறுபடியும் ஒரு 10-15 minutes அந்த குழந்தைய விளையாட விட்டு மறுபடியும் அவங்கள மோஷன் போக சொல்லுங்க. நீங்க சொல்லும் போது கண்டிப்பா அவங்க அதை கேட்டுப்பாங்க. அண்ட் அது அவங்களுக்கு புரியற மாதிரி பொறுமையா நான் உங்களுக்கு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோல குழந்தைங்க கிட்ட சில விஷயங்களை எப்படி சொல்லணும், அவங்கள எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். சோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்கள அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறமா எந்த விஷயமா இருந்தாலும் அவங்களுக்கு புரிய வச்சுட்டு அதை செய்ய சொல்லுங்க. இல்ல நீ சும்மா நீ வந்து உடனே மோஷன் போகணும், நீ பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ஹெட்ஸ்அப்பும் கொடுக்காம நீங்க அவங்கள ரொம்பவுமே வந்து கஷ்டப்படுத்தும் போது அவங்க அழ ஆரம்பிப்பாங்க, இல்ல எரிச்சல் அடைவாங்க, கோபம் அடைவாங்க, இல்ல அடம் பிடிப்பாங்க. சோ அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு அவங்க மைண்ட் செட்டை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்கள எந்த ஒரு புது காரியமா இருந்தாலும் நீங்க எந்த ஒரு புது பழக்கத்தை அவங்களுக்கு பழக்கப்படுத்ததா இருந்தாலும் அவங்க கிட்ட அதை பத்தி நல்ல ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ண வைங்க. அண்ட் அவங்க மோஷன் மதியம் போய் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 10-15 minutes கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வைங்க. அண்ட் தூங்கி எழுந்துட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் நீங்க ஈவினிங் உடனே பால் கொடுக்காதீங்க. எழுந்த உடனே கண்டிப்பா எப்பயுமே குழந்தைங்க தூங்கி எழுந்த உடனே அவங்க வாயில வந்து ஒரு துர்நாற்றம், குழந்தைங்கன்னு இல்லைங்க எல்லாருக்குமே அது இருக்கும். சோ கண்டிப்பா வாயை நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டு கொப்பளிச்சுட்டு தண்ணி குடிக்க சொல்லுங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 10-15 minutes கழிச்சு ஒருவேளை அந்த குழந்தை காலையிலயும் மோஷன் போகல இல்ல மத்தியானமும் போகல அப்படின்னா ஈவினிங்கா கண்டிப்பா ட்ரை பண்ண சொல்லுங்க. அண்ட் நீங்க கரெக்டான தண்ணியை கொடுத்து அண்ட் அவங்களுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ஃபைபர் இதெல்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள்ல அந்த குழந்தை இந்த மூணு வேலையில ஏதாவது ஒரு வேலை ட்ரை பண்ணும்போது மோஷன் போயிடுவாங்க, அதுவும் எந்த கஷ்டமும் இல்லாம போவாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஒரு 4-5 டம்ளர் தண்ணிய ஸ்பிளிட் பண்ணி கொடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நான் சொன்ன மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ்ங்க. என்ன ப்ரோபயோட்டிக்ஸ் அதையே சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னும் இல்லைங்க. நம்ம உடம்புல உங்களுக்கே தெரியும் நல்ல பாக்டீரியாவும் இருக்கு கெட்ட பாக்டீரியாவும் இருக்கு. சோ நல்ல பாக்டீரியா வந்து கண்டிப்பா அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணி எந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் வராம ஈஸியா நீங்க டாய்லெட் போறதுக்கு குழந்தைங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதனாலதான் நான் உங்களுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் எடுக்க சொல்றேன். சோ அது எதுல இருந்து கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா தயிர் தாங்க அதுக்கு முக்கியமான சோர்ஸ். கண்டிப்பா கடையில வாங்குற தயிரை யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா அவங்க எப்படி புளிக்க வைக்கிறாங்க என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. அண்ட் அது புளிப்பே வராம இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் சில ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அவங்க ரொம்ப ஆட் பண்றாங்க. சோ என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வீட்டுல கண்டிப்பா பால்ல தயிரை உர ஊத்தி நீங்க ஒரு நாள் ஃபுல்லா வச்சுட்டு அதுல நல்ல நல்ல பாக்டீரியாஸ் எல்லாமே க்ரோ ஆயிருக்கும். சோ மறுநாள் நீங்க அந்த தயிரை கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு கண்டிப்பா அது வந்து அந்த வயிற்றை நல்லா சூதன் பண்ணும், நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு இதுவா இருக்கும். அண்ட் பிளஸ் தயிர் சாதம் பிடிக்காதுன்னு அந்த குழந்தைங்க யாருமே சொல்ல மாட்டாங்க. சோ அதனாலதான் கிட்ஸ்க்கு ப்ரிஃபரபிளா இருக்கிற அந்த மெனுவை நான் உங்களுக்கு இங்க ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது அவங்களோட கண்டிப்பா டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ண ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க.
அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேங்காய்பால். இது தேங்காய்பால்ல வந்து தேங்காய்பால் இல்லைன்னா ஷ்ரெட்டட் கோகோனட் எதுவா இருந்தாலும் ஓகே. நீங்க நல்லா அந்த கோகோனட்டை ஒரு கப் நீங்க குடுக்கறீங்க இல்ல ஒரு டம்ளர் தேங்காய்பால் குடுக்கறீங்கன்னா அதுல நியர்லி 7.2 grams ஆஃப் ஃபைபர் இருக்குங்க. சோ இப்ப நம்ம ஃபைபரை பத்தி தான் பார்க்க போறோம். என்னென்ன பொருள்ல ஜூஸ்ல ஃபைபர் இருக்கு. நம்ம முதல்ல தண்ணியை பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் ப்ரோபயோட்டிக்ஸ் பார்த்தாச்சு, இப்ப ஃபைபர். ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்க இந்த உணவுகளை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு கண்டிப்பா அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் ஈஸியா ரெக்கவர் ஆயிடலாங்க. இந்த தேங்காய் பால்ல பாத்தீங்க இல்ல தேங்காய் ஷ்ரெட்டட் கோகோனட்ல பாத்தீங்க அப்படின்னா நாட் ஒன்லி ஃபைபர், அதுல பொட்டாசியம் இருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து இது ரொம்பவுமே குழந்தைங்களுக்கு சிறந்தது. லிக்விடா இருக்கிறதுனால அது அவங்களோட மலம் இறுகாம கட்டி ஆகாம இருக்க நிச்சயமா இது உதவி செய்யும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்பிள் அண்ட் பனானா. இதுல வந்து நீங்க ஜூஸ் மாதிரி கொடுக்கலாம் இல்ல மில்க் ஷேக் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். சோ ஆப்பிள் மட்டும் தனியா நீங்க ஜூஸா போட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது ஒரு புளிப்பா இருக்கும், குழந்தைங்க அவ்வளவு விரும்பி குடிக்க மாட்டாங்க. அண்ட் பிளஸ் நீங்க அதுல நிறைய சுகர் சேர்க்க வேண்டியிருக்கும். சோ அதற்கு பதிலாக நீங்க பனானாவையே சேர்த்து குடுக்கறீங்க அப்படின்றப்போ கண்டிப்பா அதுல ஒரு இனிப்பு டேஸ்ட் இருக்கும். அந்த விஷயத்த கண்டிப்பா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி கொடுப்பாங்க. அண்ட் ஆப்பிள்ல பாத்தீங்கன்னா நியர்லி 3 grams ஆஃப் ஃபைபர் இருக்கு. அண்ட் பனானால வந்து 3.9 grams ஆஃப் ஃபைபர் இருக்கு ஒன் பனானால. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஆப்பிள குடுக்கும் போது நீங்க ஸ்கின்னோட தான் கொடுக்கணும். கண்டிப்பா இப்ப வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதுல வேக்ஸ் தடவி இருக்காங்க, கெமிக்கல்ஸ் இருக்கு அப்படின்னா அது நீங்க தான் வந்து கொஞ்சம் நல்லா சுடு தண்ணியில கழுவியோ இல்ல வினிகர்ல கழுவியோ அதுல இருக்கிற அந்த வேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஸ்கின்னோட நீங்க கொடுக்கும் போது கண்டிப்பா அவங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளத்துக்கு அது ரொம்ப உதவியா இருக்கும். ஏன்னா ஆப்பிளோட அந்த ஸ்கின்ல தான் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. ஸ்கின் எடுத்துட்டு நீங்க குடுக்கறதுனால அந்த ஃபைபர் அவங்களுக்கு அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து பேரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதோட ஜூஸ் ரொம்பவே ப்ரிஃபரபிள்ங்க. கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்க்கு பேரிக்காய் ஜூஸ் ரொம்ப ரொம்ப நல்லது. அது கண்டிப்பா நீங்க கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ஈஸியா அந்த ஃபைபர் கண்டென்ட்டை நீங்க அச்சீவ் பண்ணலாம். அண்ட் தென் அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம்ல இருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேங்கோ. சோ எந்தெந்த மாதிரியான டேஸ்ட் குழந்தைங்களுக்கு பிடிக்குதோ அந்த மெனூஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் மேங்கோவை நீங்க ஜூஸா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அண்ட் சாலிடாவும் நீங்க கொடுக்கலாம். சோ அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கொஞ்சம் ப்ரெஃபரன்ஸ் கொடுங்க. மேங்கோ அண்ட் ஆப்பிள் ஒரு 2 slices. ஏன்னா ஃபுல் ஆப்பிள் நீங்க ஜூஸ் போட்டீங்கன்னா எந்த குழந்தையும் குடிக்குமான்றது எனக்கு தெரியல. சோ ஒரு கொஞ்சம் ஜூஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல கொஞ்சம் மேங்கோ இல்ல கொஞ்சம் ஆப்பிள் கொஞ்சம் பனானா அந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுங்க. டெய்லியும் ஒரே மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பிடிக்காது. சோ மாத்தி மாத்தி கொடுங்க. சோ இந்த மாதிரி ஆல்மண்ட் அண்ட் ஃபிக் அண்ட் கேரட் இதெல்லாம் நீங்க அவங்களோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணுங்க. ஸ்கூல்ல போய் சாப்பிடும் போது கண்டிப்பா அந்த குழந்தைங்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த பிஸ்கட் குடுக்கறத தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் குடுக்கறப்ப குழந்தைங்க எப்படி ஸ்நாக்ஸ் பாக்ஸ ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காகவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பா அந்த வீடியோவை போய் பாருங்க, எப்படி அந்த குழந்தைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ கண்டிப்பா ஃபுல்லா சாப்பிட்டு வருவாங்க அப்படின்றது டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பிளீஸ் வாட்ச் தட் வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொய்யா பழங்க. நம்ம ஊர்ல கிடைக்கிற மிகவுமே சிறந்த பழம் இந்த கொய்யா பழம். இதெல்லாம் வந்து நீங்க சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைக்கு சின்னதா ஒரு ஒரு பீஸா கொடுத்து கொடுத்து பழகிட்டீங்கன்னா அவங்களோட நாக்குல வந்து அந்த டேஸ்ட் செட் ஆயிடுச்சுன்னா அண்ட் வளர 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 அதை அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ நீங்க சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து ஃபாலோ பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு எந்த விஷயமே இது பிடிக்காது அது பிடிக்காதுன்றதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்து 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 பழகணும் அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அவங்க அதை கண்டிப்பா சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளோட கடமை என்னன்னா திருப்பி திருப்பி இது நல்லா இருக்கும், இது உனக்கு பிடிக்கும், நீ சாப்பிட்டிருக்க, சின்ன வயசுல சாப்பிட்டிருக்க, இல்ல நீ 1 வயசுல இருக்கும்போது சாப்பிட்டிருக்க, 2 வயசுல இருக்கும்போது சாப்பிட்டிருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியாம அவங்க மைண்ட் செட்டை மாத்தி அவங்களுக்கு புரியற மாதிரி பேசி அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க வைக்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும்போது ப்ராக்கோலி கொடுங்க, கிரீன் வெஜிடபிள்ஸ் கொடுங்க அப்படின்னு அதெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க்குங்க. சோ அதனாலதான் நம்ம யூஸ்வலா பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இட்லி இல்ல தோசை அந்த மாதிரி தான் கொடுப்போம். சோ அந்த மெனுலயே எது உங்களுக்கு பெஸ்ட் கான்ஸ்டிபேஷனுக்கு ஈஸியா இருக்கும் அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்குன்றதுனாலதான் நான் உங்களுக்கு இங்க இந்த மாதிரியான ராகி இட்லி இந்த மெனுவை கொடுத்துருக்கேன். சோ இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் இல்ல. நீங்க நார்மலா செய்யற இட்லியில
ராகி மாவை கலந்து நீங்க கொடுக்க போறீங்க. ஏன்னா ராகி மாவுல நிறைய ஃபைபர் இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த மாதிரி மெனுவை நீங்க ப்ரிஃபரபிளா அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா பருப்பு சாதம் யூஸ்வலா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கறது தான், பட் ஸ்டில் நீங்க என்னன்னா சாதத்தை கம்மி பண்ணிட்டு பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டு அந்த மாதிரி பருப்பு சாதத்தை இந்த மாதிரி கான்ஸ்டிபேஷன் இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கொடுங்க. ஏன்னா லென்டில்ஸ்ல நியர்லி 5.2 grams ஆஃப் 1 cup ஆஃப் லென்டில்ஸ் 5.2 grams ஆஃப் ஃபைபர் இருக்கு. அண்ட் கேரட்ல கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஒரு பெரிய கேரட்ல வந்து 4 grams ஆஃப் ஃபைபர் இருக்கு. அண்ட் கோவால பாத்தீங்கன்னா 9 grams இருக்குங்க. ஆல்மண்ட் வால்நட் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா 3.2 grams இருக்கு. சோ கண்டிப்பா நீங்க இந்த ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்க உணவு வகைகளை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க எந்த விதமான கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இல்லாம ரொம்பவே சிறப்பா அவங்களோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா கீரை சாதம், இது எல்லாருக்குமே தெரியும், நம்ம பருப்பு சாதம் கீரை சாதம் இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான கான்ஸ்டிபேஷன்ல இருந்து ஈஸியா அவாய்ட் பண்ணலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன மாதிரி குழந்தைங்களோட மெனுவை கொடுத்து அவங்கள ஈஸியா நம்ம இந்த ப்ராப்ளம்ல இருந்து ரெக்கவர் பண்ணலான்றத உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ்க்கும் மத்தவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா பிளீஸ் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் இமயம் சேனல். தேங்க்யூ.